குடிச்சு மருத்துவமனையில படுத்துக்கிறோம்னா விசாரணை என்ற பேர்ல அவங்களை மிரட்டப்படுவதா நான் கேள்விப்பட்டேன். பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுறாங்களா சிபிசிஐடி? அப்படி மிரட்டுறதா நான் கேள்விப்பட்டேன். ஆதாரப்பூர்வமா அந்த சிபிசிஐடி விசாரணையில் எந்த ஒரு பயனும் ஏற்படாது. அந்த பயன் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முதல்வர் அவர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய நிர்வாகிகளை கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சிபிசிஐடி விசாரணை. இதில் ஒரு காலமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் யாருக்கும் இதில் நன்மை பயக்காது. கள்ளச்சாராய மரணம் கிட்டத்தட்ட 100 தாண்டிடும் தான் என்னுடைய கருத்து. இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம் அப்படின்னா உளவுத்துறையினுடைய கையாளாகாது. இந்த சாராயம் வாங்கி வித்த அந்த கண்ணுக்குட்டிக்கு இதுல மெத்தனால் கலந்திருக்குன்னு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக திரு உதயசூரியன் போன்றவர்கள் அதுல இருக்கிறாங்க. இப்போ அங்கே நடக்கிறதெல்லாம் திமுக பிரமுகர்களுக்கு தெரியாமல் நடக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இப்போது இதிலனா ஒரு சொல்கிறது என்னென்னா, இது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரிஞ்சு நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது ஒரு பார்வையும் இருக்குது. அங்கே அதிமுக பிரமுகர்களுக்கு இது தெரியவே இல்லையா? அப்போ அதிமுக பிரமுகர்கள் அந்த இடத்த கவனிக்கல. அதிமுக காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டது யார்? இவர் கையில தானே இந்த உள்துறை இருக்கு. யார் இவர்தான் முதல்வர் கையில் தானே காவல்துறை இருக்கு. அப்ப செயல்பட விடாத அவங்க கட்சிக்காரங்களை சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டும் காணாததானே இருந்திருக்காரு. சபாநாயகர் சிறுநீரில் மீன் பிடிக்க பாக்குறார். மரணத்தை பத்தி சட்டமன்றத்தில் ஆவணப்படுத்துவதற்காக யாராவது ஒருத்தவங்க பேசினா அது ஆவண குறிப்புல வந்துடும். இந்த ஆட்சிக்கு எக்காலத்திலும் அவப்பெயர் வந்துடும்னு இதை மூடி மறைக்கிறதுக்காக ஊடகங்களிலும் செய்தி வரக்கூடாதான், சட்டமன்றத்திலையும் பேசக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவசண்முகம் பிள்ளை போன்ற அரிய சபாநாயகர் அமர்ந்து நடுநிலைமையோடு வழி நடத்திய சட்டமன்றம் இன்றைக்கு தறி கட்டு. திருமங்கலம் அன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசுறாரு, இது வந்து செங்கோல் இருக்கு, சபாநாயகர் பொதுவா நடந்துக்கணும் அப்படின்னு அங்க பேசுறாரு. அவங்க கட்சிக்காரன் ஒருத்தவங்க கூட இந்த மரணத்தை பத்தி சட்டமன்றத்துல பேசலையே. போராட்டம்னா சும்மா நானும் வந்து போராட்டம் பண்ணேன், நானும் அரசியல் நிற்கிறேன், நானும் உங்களுக்காக இருக்கிறேன்னு ஒரு மேம்போக்கான அரசியல் தானே இது. ஏன் போற திருமாவளவன் இதே பாராளுமன்றத்தில் இந்த மரணத்தை குறித்து பேச சொல்லுங்க பார்ப்போம். வேங்க வயல் மலத்தண்ணி குடிச்சதை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழர் சேனை அமைப்பினுடைய நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இப்போ முதலாவதாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பூதாகரமாக ஆகிட்டு இருக்கிற நிலையில், ஒரு பக்கம் மரண எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற நிலையில் சட்டசபையில் இது குறித்த பேசுபொருள்களும் எழுந்திருக்கு. ஆனால் அதில் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை வந்து பேசவில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது, ஆனால் அதிமுக இதை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்ள பார்க்கிறது அப்படிங்கிறது தான் முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்கிறார் அவர். ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம்? இல்லை, கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு நேரத்தில் மரக்காணத்தில் அது சித்தாமூரில் நடந்த மரணத்தில் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் காசுறவங்களை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொன்னார். இந்த முதல்வர் வந்து இரும்பு ஒரு மனுஷன் தானே, போருக்குத்தான் இரும்பு கரம் எல்லாம் போட்டுப்பாங்க அந்த காலத்தில். அது போருக்கு உண்டான ஆயுதங்கள் இருக்கும், அது மார்பில் போடுற கவசங்கள் இருக்கும். இந்த இரும்பு கரத்தை இந்த முதல்வர் அவர்கள் எங்கே தொலைத்து விட்டார் என்றே நான் நினைக்கிறேன். ஏன்னா கள்ளச்சாராய மரணம் இது கிட்டத்தட்ட 100 தாண்டிடும் தான் என்னுடைய கருத்து. இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம் அப்படின்னா உளவுத்துறையினுடைய கையால் ஆகாதத்தனம். ஏன்னா முதல்வருக்கு வந்து தொடர்ச்சியாக இது இன்னைக்கு நேற்று இல்லை,
பல ஆண்டுகளாக இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி இல்லை அதுவும் கல்வராயன் மலையில் காசப்பட்டு இறக்க விற்கப்படுத்தான். இதில் என்னென்னா இந்த கள்ளச்சாராயம் விற்ற அந்த கண்ணுகுட்டி என்ற கோவிந்தராஜ் வந்து அவர் விற்றவர் தான். நீங்கள் அவர் வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரம் மாதிரிலாம் இல்லை, ஒரு சாதாரண குடிசையில் வாழ்கின்ற ஒரு டெய்லி ஒரு 100-50 ரூபாய்க்காக விற்றுருக்கார் அவர். ஆனால் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அந்த கருணாபுரம் என்பது காவல்துறை அலுவலகங்கள் எல்லாம் அரசு அலுவலகங்களுக்கு அருகாமையில் தான் இந்த செயல் நடந்திருக்கு. இது குடித்தவர்கள் யாருமே வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு விஷம் நம் உயிரை குடிக்கின்ற விஷத்தன்மை உள்ளது அப்படின்னு குடிச்ச எவனுக்குமே தெரியாது. இது ஏதோ சாராயம் ஆண்டாண்டு காலமாக காசப்படுது விற்கப்படுது, அதை வாங்கி விலை குறைவா விலை மலிவா இருக்கிற இந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறான். அந்த சாராயம் ஒரு நேரத்தில் எப்படி தயார் பண்ணப்பட்டது, தொடக்க காலத்தில் தமிழர்கள் மத்தியில் எப்படி இந்த சாராயம் உருவாச்சுன்னா கல் இறப்பது போல் தான் இது சாராயம். அந்த காலத்தில் கடுக்கா வெள்ளம் மாசிக்கா கடுக்கா இந்த மாதிரி மூலிகை ஐட்டம் போட்டு ஒரு ஊரலை போட்டு அது வடிக காய்ச்சி வடிகட்டி அது மருத்துவத்துக்கும் வந்து அந்த சாராயம் பயன்பட்டுச்சு அந்த நாளில். அது இடைக்காலத்தில் என்ன பண்ணானுங்கன்னா அந்த சாராயத்தை அப்புறம் வந்து விஷத்தன்மை வாய்ந்ததாக மாற்றப்பட்டது, திட்டமிட்டே மாற்றப்பட்டது. அந்த சாராயத்தில் முன்ன கடுக்காலெலாம் போட்டு காசின சாராயம் அப்புறம் வந்து செல் பேட்டரி செத்து போன எலி பல்லி இந்த மாதிரி உயிர் கொள்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை போட்டு இரண்டாவது நிலை, இது மூன்றாவது நிலை ஒரு சாராயம். இதுதான் உயிரை குடிக்கின்ற மெத்தனால் என்கின்ற அதை கலந்து இதை சாராயத்தை திருக்கிறானுங்க. இந்த சாராயம் வாங்கி வித்த இந்த கண்ணு குட்டிக்கு இதில் மெத்தனால் கலந்துருக்குன்னு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக திரு உதயசூரியன் போன்றவர்கள் அதில் இருக்கிறாங்க. அந்த சாராயம் காசர தொழிலில் சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு பல பேர் குற்றச்சாட்டு இல்லை, அதுக்கு தான் அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் புகார் கொடுத்தாலும் பரவாயில்ல அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை 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 இல்லை, இவங்களுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த மாவட்ட ஆட்சியில் பேசும்போது யார் உட்காந்துருந்துருக்கணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தானே அருகில் உட்கார வச்சு பேசுறது நியாயம். இவங்க யாரும் அருகில் உட்கார வச்சுருந்தாங்க, சங்கராபுரத்திலிருந்து கூட்டுட்டு வந்து உட்கார வச்சு இல்லை பேசினாங்க. அப்போ இவங்க சம்மந்தப்படலைன்னா ஆட்சியாளரும் எஸ்பியும் உட்காந்து அந்த காவல்துறை அதிகாரியும் உட்கார அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்தியை பரப்பப்பட்டது, வயிற்று வழியில் செத்தாங்கன்னு ஒரு ஆட்சித்தலைவர் எப்படி சொல்ல முடிஞ்சது, இதுக்கெல்லாம் காரணம் பின்புலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதான நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மரணம் இவங்க கொடுக்குறாங்கல்ல இந்த 10 லட்சம் ரூபாவை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சில இந்த குடியரசில் பேசுகிறவர்கள் கூட கொச்சைப்படுத்துகிற ஒரு அவலை நிலையில் இன்றைக்கு தமிழகம் இருக்குது. இனிமேல் வந்து மீனவர்கள் சுட்டு கொண்டால் அவங்களுக்கு 3 லட்சம், கரண்டில் சாக்கடிச்சு செத்தவனுக்கா 2 லட்சம் கொடுக்குறீங்க, மது குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சமும் கொடுக்குறீங்கன்னு கேட்குற அந்த தலைவரை நான் சொல்றேன், அந்த தலைவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், உயிர் என்பது விலை மதிக்க முடியாதது, மரணம் என்பது எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. இதை அவனுங்க அந்த மீனவர்கள் வந்து இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்காத இந்த குடியரசில் பேசுகிறவர்கள் எல்லாம் இதில் வரணும் மூக்கு நுழைக்கிறான். அது நீ கேட்கணும்ல, அன்னைக்கு போராட வேண்டியதுனே. இந்த 10 லட்சம் இழப்பீடுக்கு முன்னதாகவே அதுக்கு முன்னதாகவே நான் வரேன். இப்போ அங்க நடக்கிறது எல்லாம் திமுக பிரமுகர்களுக்கு தெரியாம நடக்கல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. இப்போ இதுலனா ஒரு சொல்றது என்னன்னா இது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரிஞ்சு நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கறது ஒரு பார்வையும் இருக்கு. அங்க அதிமுக பிரமுகர்களுக்கு இது தெரியவே இல்லையா? அப்போ அதிமுக பிரமுகர்கள் அந்த இடத்த கவனிக்க அதிமுக அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் சம்பந்தமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு, அரசு கண்டுக்கவே இல்லை. பல முறை காவல்துறை அந்த எஸ்பிக்கு உயர் அதிகாரிக்கு அந்த எம்எல்ஏ வந்து பேசுறாருங்க, அவர்களுடைய வார்த்தையை செவி சாய்ச்சி இருந்தால்
இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணங்கள் ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு போய் அழிக்கிறன்னு ஊழல்கள் அடிக்கிறீங்க, இன்னைக்கு போறீங்கல்ல. அதுல வனத்துறை என்ன செஞ்சிருந்துச்சு? ஒரு வனத்துல விறகு ஒடிச்சிட்டு போனவங்கலாம் கூட்டு வந்து வழக்கு போட்டீங்க. சாதாரணமாக ஏதோ ஒரு முயலை பிடிச்சிட்டு போனால் கூட வனவிலங்கு கொண்டுட்டான் போயிட்டான்னு நீங்கள் வழக்கு போடுற அந்த வனத்துறை ஆள் நடமாட்டம் இருக்கும்போது ஊரலை வந்து துணிச்சலாக பல்வேறு கேன்களை வச்சு பல்லாயிரம் லிட்டர் வந்து ஊரல் போடுற வரைக்கும் இந்த வனத்துறை என்ன செஞ்சுருந்துச்சு? கேள்வி இருக்கா இல்லையா? வடநாட்டு அதிகாரிங்க நீங்கள், அந்த வடநாட்டு அதிகாரிங்க நீங்கள் இப்போ வந்து மாற்றல் பண்ணியிருக்கீங்க. வடநாட்டு அதிகாரிக்கு போய் தகவல் சொல்றதுக்கு யார் இருந்தா? யாருமே இல்லை. இதில் நடவடிக்கை வந்து அந்த இடத்துலங்க ஒரு டிஎஸ்பி கீழே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து. இப்போ அதுலேருந்து டிஐஜி போய் பார்த்தாரா? பார்க்கல. ஐஜிபி அந்த சராக ஐஜிபெல்லாம் போய் பார்த்தாங்களா? மண்டல ஐஜி பார்த்தாரா? அந்த சராக டிஐஜி போய் பார்த்தாரா? என்ன செஞ்சாரு? இவங்கெல்லாம் உட்காந்து அலுவலகத்தில் உட்காந்து சொகுசாக உட்காந்துக்கிட்டு இது இந்த வேலை தானே பார்த்தாங்க. அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது? இந்த மரணத்துக்கு முழு பொறுப்பு வந்து முதல்வர் தான், அவர் தானே ஏற்றுக்கணும். காவல்துறை யார் இருக்குது? இந்த அரசு யார் கண்ட்ரோலில் இருக்குது? யார் இதுக்கு முதன்மையானவர்? நல்லது செஞ்சால் பாராட்டு, தனக்கு வேணும்னு விரும்புகிற விளம்பர பிரியரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தானே இந்த பொறுப்பெல்லாம் சாரும் இல்லையா? அப்போ காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டது யார்? இவர் கையில் தானே இந்த உள்துறை இருக்குது. யார் இருக்க? இவர் தான் முதல்வர் கையில் தானே காவல்துறை இருக்கு. அப்ப செயல்பட விடாத அவங்க கட்சிக்காரங்களை சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டும் காணாததானே இருந்திருக்காரு. இல்ல, ஒரு இப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக கிட்ட கொஞ்சம் ஒரு உரிமையோடவே ஒரு கேள்வி ஒண்ணு. அதாவது இப்போ இந்த மரணங்களுக்கு அப்புறமா ஒரு சட்டமன்றத்தையே ஸ்தம்பிச்சு போக வச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கிற அதிமுக, அட்லீஸ்ட் இந்த போன வருஷம் நடந்த மரணங்களுக்கு அப்புறமாவது, இப்போ நீங்கள் சொன்னீங்க எம்எல்ஏ வந்து கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வர முயற்சி பண்ணார், அண்டு வந்துட்டு நிறைய தடவை சொல்லியும் கேட்கல அப்படிங்கிறது. பட் அந்த மாதிரி சமயத்திலேயே அதிமுக இந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை ஏன் எடுத்திருக்கக்கூடாது? எடுத்திருந்தால் இந்த மரணங்களை தடுத்திருக்கலாமே. இந்த முதல்வர் இருக்கிறார்ல, முதல்வரை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு செய்தி ஆவணப்படுத்தப்படுது, தமிழ்நாட்டுடைய அரசியல் சட்ட திட்டங்கள் நல்லது கெட்டதெல்லாம் சட்டமன்றத்தில் சபாநாயகர் தலைமையில்தான் ஆவணப்படுத்தப்படுங்க. கடந்த அண்ணன் தனபால் சபாநாயகராக இருக்கும்போது இதே திராவிட முன்னேற்ற கழகம் நாற்காலியை தூக்கி அடித்த சம்பவம்லாம் நடந்திருக்குங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் திட்டமிட்டு இந்த மக்களை கொண்டு குவிக்கிறது, சாவு எண்ணிக்கை அதிகப்படுத்துது அப்படின்னு இதை ஆவணப்படுத்துவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்தால் அதை வந்து குண்டு கட்டா தூக்கி போய் போடுறது. இந்த சபாநாயகர் அவர்கள் சிறுநீரில் மீன் பிடிக்க பார்க்கிறார். என்னன்னா, இந்த செய்தியை மரணத்தை பற்றி சட்டமன்றத்தில் ஆவணப்படுத்துவதற்காக யாராவது ஒருத்தவங்க பேசுனா அது ஆவண குறிப்பில் வந்துடும், இந்த ஆட்சிக்கு எக்காலத்திலும் அவப்பேர் வந்துடும்னு இதை மூடி மறைக்கிறதுக்காக ஊடகங்கள்லையும் செய்தி வரக்கூடாதான், சட்டமன்றத்திலையும் பேசக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் மூத்தரத்தில் மீன் பிடிக்கிற வேலை இந்த சபாநாயகர் செய்கிறாரா இல்லையா? மூத்தரத்தில் மீன் பிடிக்கிறாரு சபாநாயகர். அதனால தான் இந்த விஷயங்கள் போராட்டங்களாக மறுவடிதமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எதிர்கட்சிக்கு தேவைப்படுது. அதனால் தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான உண்ணாநிலை அறப்போராட்டங்கள் செய்யும் பொழுது கூட திட்டமிட்டு மேடை போடுவதற்கு கூட அனுமதி இந்த அரசு மறுக்குது. ஆனால் சபாநாயகர் சொல்றது வந்து நான் ஒன்றும் பேச வேண்டாம்லாம் சொல்லலை, பேசுறதுக்கு அனுமதி தரேன்னு தான் சொல்கிறேன், கேள்வி நேரத்துக்கு அப்புறம் இந்த பேசலாமே, பேசுங்க, விவாதிங்கன்னு தானே சொல்கிறோம் அப்படின்றது தானே அவர் சொல்கிறாரு. ஆனால் வெளியில் போய் பேசவே விடலைன்ற ஒரு பொய் தகவலை பரப்புகிறாங்க அப்படிங்கிறத தான் அவர் பதிவு பண்ணுறாரு. சபாநாயகர் வெளிப்படையாக அவருடைய காணொலி இருக்குது, அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சிக்கலை கடைசியாக பேசிக்கலாம். மரணங்கள் இந்த மண்ணில் தவறான இவங்க கவனக்குறைவினால் ஏற்படுத்தப்பட்டு மெத்தனாலை குடிச்சு செத்து போன மரணத்தை தாண்டி இந்த சட்டமன்றத்தில் என்ன அப்படிப்பட்ட முக்கியமான வேலை இருக்கு? என்ன தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு போறீங்க? எது முக்கியம்?
மரணத்தை தாண்டி என்ன இருக்கு, இழவை தாண்டி என்ன இருக்கு, இந்த துக்கத்தை தாண்டி என்ன இருக்கு, தாலி இருக்குதுங்க தமிழ் பெண்கள். அதை கேட்கறதுக்கு கூட ஒரு எதிர்கட்சிக்கு உரிமை இல்லாத இந்த அரசு நடந்துக்கிற முறை எதை வச்சு பேசுறீங்க? அப்ப இவர் மூத்தரசால் தானே மீன் பிடிக்கிறாரு. சபாநாயகர் என்ன செய்யறாரு? தோழர் திருமாவளவன் அன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுறாரு, இது வந்து செங்கோல் இருக்கு, சபாநாயகர் பொதுவா நடந்துக்கணும் அப்படின்னு அங்க பேசுறாரு. அவங்க கட்சிக்காரன் ஒருத்தவங்க கூட இந்த மரணத்தை பத்தி சட்டமன்றத்தில் பேசலையே. அப்ப இந்த சபாநாயகர் பேசுனதெல்லாம் சரியா? எப்படிங்க ஒரு ஊடக செய்தியா கூட வரலன்னா தாலி எடுத்திருக்குங்க அக்கா. அது என்ன கர்ஜனை மொழி? கர்ஜனை மொழி அன்னைக்கு பேசினாங்களே, இங்க இளம் விதவைகள் உருவாக்கி இருக்குன்னு. இளம் விதைகள் எந்த சமுதாயத்தில் அதிகமாக உருவாயிருக்கு? குறிப்பா பட்டியல் சமுதாயத்தில் தானே. இன்றைக்கு மரக்காணத்தை தொடங்கி கள்ளக்குறிச்சி வரைக்கும் யாரு செத்து இருக்காங்க? ஏங்க ஒரு துக்கம் நடந்திருக்கு. இந்த முதல்வர் போய் பார்த்தாரா? முதல்ல மண்ணின் மைந்தர்கள் செத்து இருக்கிறாங்க. இனிமா அவங்க பையன் திரு உதயநிதி தமிழ்னா உயிரே கொடுப்போன்னு சொன்னார. அவங்க அப்பா இந்த சாவுல போய் துக்க வீட்டில் போய் இழவு வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கலையாங்க? ஒரு முதல்வருக்கு இது கடமை இல்லையா? இத்தனை பேர் செத்து இருக்கிறாங்களா, ஏன் போக முடியல? எதிர்கட்சி தலைவர் பத்திரி அடிச்சுக்கிட்டு போறாரு தெரியுமா? ஏன் போறாரு அவரு? இந்த மக்கள் இறந்துருக்கிறாங்க, அநியாயமா டாஸ்மார் கடை குடிச்சு இங்க நாசமா போயிட்டு இந்த சமூகம் இல்லையா, மது குடிச்சு நாசமா போயிருக்கு. அப்படி இருந்தும் இந்த கள்ளச்சாராயம் குடிக்க வேண்டிய நிலை எப்படி வந்துச்சு? விலை குறைவா கிடைச்சதுனாலதானே அவன் குடிச்சான். விளைவா விலை அதிகமா அந்த கள்ளச்சாராயம் வந்து விலை அதிகமா வித்து இருந்தானா அவன் குடிச்சிருப்பானா? அவங்ககிட்ட காசு இருந்திருக்குமா? ஏழை எளிய மக்களுக்கு 10 லட்சம் கொடுக்க கூடாதுன்னு பல களவாணிகள் பேசி திரியறாங்களே இங்க. இல்லை, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த திமுக பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு துக்க சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 20, 25 ஆண்டுகள், 40 ஆண்டுகளாகவே அந்த இடத்துல ஒரு பழக்கமாக அது இருந்துட்டு வந்தது தான். அப்படின்ற போது அதிமுக பீரியடில் இதற்கு ஒரு முழுமையான ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே. அப்பையும் தவற விட்டதும் இதுவும் இது இந்த மாதிரியான மரணங்களுக்கு ஒரு காரணம். நீங்க அதிமுக எந்த மரணம் இப்படி நடந்திருக்கு? இல்ல, அதாவது முழுமையா முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக சொல்ற நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. இது வந்து பல திட்டங்கள் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தார். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊடகவியலாளர் பல திட்டங்கள் கொண்டு வந்தார். இந்த எதிர்கட்சியா இருந்த இன்றைய முதல்வர் அன்றைக்கு அவ்வளோ அமளி தும்மலியெல்லாம் கொண்டு வந்தார். மைக்கை தூக்கி அடித்தாங்க. அதை தாண்டி என்ன இருக்குது? சட்டமன்ற மாண்பை கெடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ தெரியுமா? கூட்டணி கட்சி இப்போ இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட்டு இந்த காங்கிரஸ்காரங்க பாருங்கள், அவங்கெல்லாம் கூட வந்து இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்களா? பார்த்தீங்களா? பார்க்கல. அப்போது ஒரு கூட்டணியில் இருக்கிறோம்ன்ற ஒரே ஒரு வச்சுக்கிட்டு இந்த ஒரு சீட்டு, ரெண்டு சீட்டு, அஞ்சு சீட்டு, 10 சீட்டுக்கு ஆசைப்பட்டு இப்போ மதிமுக நிர்வாகத்த தலைவர் போய் பார்த்தாரா? மரணத்தை போய் பார்த்தாரா? காங்கிரஸ் தலைவர் போய் பார்த்தாரா? கம்யூனிஸ்ட் தலைவர் பார்த்தாரா? இல்லையே. அப்போனா செத்தவன் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு படுதுங்க. குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த முதல்வர் அவர்கள் தீண்டாமை கடைபிடிக்கிற இந்த விசிகா கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இதை எதிர்த்து திமுகவை எதிர்த்தே போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்களே. என்ன பண்ணிட்டாங்க இவங்க? போராட்டம்லாம் ஒன்றும் எடுபடாதுங்க, அவங்க சொல்லி வச்சுட்டு பேசிப்பாங்க. இல்லை, அவங்களாம் போனாங்களா, இதை பற்றி பேசுகிறாங்களான்னு கேட்டீங்க. அவங்களாம் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்களே. பூரண மதுவிலக்கு, வேங்கவயில் மது அந்த வேங்கவயில் மலம் தண்ணியை குடிச்சு விசிகா பண்ண போராட்டத்தினுடைய தீர்வு என்ன? தீர்வு என்ன? இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற இதே நிலைப்பாட்டை அன்னைக்கு விசிகா ஏன் வேங்கவயில் விஷயத்துல பண்ணல? இவங்க போராட்டம்லாம் சும்மா நானும் வந்து போராட்டம் பண்ணேன், நானும் அரசியல் நிக்கிறேன், நானும் உங்களுக்காக இருக்கிறேன்னு ஒரு மேம்போக்கான அரசியல் தானே இது. ஏன் தோழர் திருமாவளவன் இதே பாராளுமன்றத்துல இந்த மரணத்தை குறித்து பேச சொல்லுங்க பார்ப்போம், வேங்கவயில் மலத்தண்ணி குறிச்சதை பத்தி பேச சொல்லுங்க பார்ப்போம். இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஏன் நீ போய் அவர் அங்கே போய் கேட்டிருக்காரு அந்த மக்கள்கிட்ட, தொடர் திருமாவளவன் கேட்டிருக்காரு, ஏன் அதை போய் குடித்தான், ஏன் வித்தான், ஏன் காசனான், காசனவனை ஏன் புடி அப்படி சொல்லலை. ஒரு துக்கத்தில் சாவு வீட்டில் நடந்த போய் கொடுக்கும்போது அவன் ஒரு ஒரு கவர் 50 ரூபா 60 ரூபா எதுவோ விலைக்கு அதை கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் குடிச்சிருக்கான், துக்கத்தில் குடிச்சிருக்கான். அதை ஒரு குறையா பேசி ஏன் குடித்த, ஏன் குடித்த, வித்ததுனால தாண்டா குடிச்சேன்னு சொல்றதுக்கு அந்த மக்களுக்கு நாதி இல்லை, அதை பத்தி சொல்வதற்கும் இல்லை. அவன் பணக்காரனா இருந்து
இவங்க பேசுகிறாங்கள இந்த தலைவர்கள்லாம், ஏன் குடிச்ச, ஏன் வந்து 10 லட்சம் கொடுக்குற, வா நீங்கள் வந்து திருமதி அந்த சசிகலாம்மா உங்களுடைய மதுபான அதுலேருந்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு வசதி இல்லை, அண்ணன் டிஆர் பாலு மதுபானத்திலேருந்து வாங்கி குடிக்கிற வசதி இல்லை, அண்ணன் ஜெகத் ரட்சிகன் மதுபானத்திலேருந்து வாங்கி குடிக்கிற வசதி இல்லை. வசதி இல்லாத ஏழை திக்கற்ற மக்கள் தான் இந்த மரணத்தில் இருக்கிறாங்க. யாராவது சாவு ஒன்று தெரிஞ்சு குடிப்பாங்களா? இதனாங்க ஒரு மனிதாபிமானம் இல்லாத பேச்சு. இதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போது நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதாவது தற்காலிக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது, அண்டு ஒரு பக்கம் இழப்பீடு கொடுத்தது, இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்ததை பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தனிநபர் ஆணைய குழுலாம் அமைக்கப்பட்டிருக்கு விசாரணை செய்யறதுக்காகன்னு. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள், சிபிசிஐனுடைய விசாரணை, இதெல்லாம் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு? நீங்கள் சிபிசிஐடின்றது வந்து காவல்துறையில் இப்போ இருக்கிறாங்க, தமிழக காவல்துறைகளுடைய அது ஒரு அங்கம்தான், அவங்க புதுசாக வந்து வரல. அண்ணன் எடப்பாடியார் கேட்கறது வந்து சிபிஐ விசாரணை. ஏன் சிபிஐ விசாரணைக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கும் வேறுபாடு இருக்கு? இந்த காவல்துறையில் இப்போ இருக்கிறாங்கல்ல, இப்போ மதுவிலக்கு காவல்துறை, உளவுத்துறை, நிறைய பிரிவுகள் இருக்குல்ல, பிரிவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அதில் ஒரு அங்கம்தான் அந்த சிபிசிஐடி. அந்த சிபிசிஐடி விசாரணையில் எந்த ஒரு பயனும் ஏற்படாது, பயன் ஏற்படாது, அந்த பயன் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முதல்வர் அவர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய நிர்வாகிகளை கச்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சிபிசிஐடி விசாரணை. இதில் ஒரு காலமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் யாருக்கும் இதில் நன்மை பயக்காது. இங்கே என்ன பண்ணுறாங்க, சிபிசிஐடி அங்கே போய் குடிச்சி மருத்துவமனையில் படுத்துக்கிறவனா விசாரணை என்ற பேரில், விசாரணை என்ற பேரில் அவங்கள மிரட்டப்படுவதா நான் கேள்விப்படுறேன். அவன் நீ வயிற்று வழியில் வந்து சேர்ந்தேன், சாராயம் குடிச்சு சாவல, பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுறாங்களா சிபிசிஐடி? அப்படி மிரட்டுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆதாரப்பூர்வமா இல்லை இல்லை, நான் எனக்கு அப்படியான தகவல்கள் வருது அப்படின்னு வருது, தகவல் வருது. ஏன்னா இப்போ அவங்க ஒரு ஒரு மருத்துவமனையில் படுத்திருக்கிறவங்கள விசாரிக்கிறாங்களாம். விசாரிக்கும்போது இப்படி அத்துமீறல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அங்கே அந்த பகுதியில் இருந்தே எனக்கு சொல்கிறாங்க. அதனால தான் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் சிபிஐ விசாரணை போடுங்கன்னு கேட்குறாரு. இது அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதனால் சிபிசிஐடி விசாரணை வந்தால் நல்லதுன்னு, விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை வேண்டும்னு அவர் கேட்குறதுல என்ன இருக்குது? இது இதெல்லாம் பொறுப்பேற்று இந்த முதல்வர் இந்நேரம் பதவி விலகி இருக்கணும்ல, ஏன் பதவி விலகலை? விலகி இருக்கணுங்க, இது அப்படிப்பட்ட துக்க நிழவுங்க. தமிழ் பெண்கள் தாலி எடுத்திருக்குங்க, முதல்வர் விலகி போயிருக்கணும்ல, தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் பதவி விலகி இருக்கணும்ல, அதை செய்யவே இல்லையே கடைசி வரைக்கும். இனிவரும் காலங்கள்லையாவது இது இந்த மரண இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் காய்ச்சறதாக இருக்கட்டும், விற்பனை செய்கிறதாக இருக்கட்டும், மரணங்களை தடுக்கிறதாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் கள்ளச்சாராயம் சாராயம் கள்ளச்சாராயம் இல்லை, ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து மது விலக்கு கொண்டு வருவோம்னு இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசினாரா இல்லையா? பேசினார். அவங்களுடைய தங்கை திருமதி நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி என்கின்ற கர்ஜனை மொழி, இளம் விதவைகள் இந்த மண்ணில் பெருகி கொண்டிருக்கிறார்கள்னு பேசினாங்களா இல்லையா? இப்போது நான் கேட்கறது, ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாகி ஏற்கனவே கடந்த ஆண்டு மரக்காணத்தில் மதுராந்தகத்தில் மரணங்கள் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டு கூட இன்று வரை மது விலக்கை கொண்டு வரலன்னா இந்த திட்டமிட்டே இந்த சமூகத்தை இவர்கள் மறைமுகமாக வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் அர்த்தம். இப்போ இளம்பிதேவிகள் வரவே இல்லையா, வரவே இல்லையா? அப்போ இந்த பேச்செல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கல்ல, இவங்களுக்கு எப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்றதே எனக்கு புரியல. இந்த மாதிரி பித்தலாட்ட பேச்சு பேசுகிறவங்களுக்கு இப்படி ஒன்று பேசுறது, அப்படி ஒன்று பேசுறது,
ஓகே. இல்லை இந்த விஷயங்களுக்காக இதை பற்றி பேசணும் பட் பேச விடலை அப்படிங்கிறதுக்காக அதிமுகவினர் இப்போ வெளிநடப்பு பண்ணுறது, அமளி பண்ணுறது, அதனால் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களால் இப்போ நீங்கள் இதில் கொடுக்கப்பட்ட நேரங்களில் பேச வேண்டிய கருத்துக்களே பேச முடியாத சூழலும் ஆகியிருக்குல்ல இப்போ அதிமுக எம்எல்ஏக்களுக்கு. இன்னொரு பக்கம் அவங்க தொகுதி மக்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் பேச முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு இப்போது அதிமுகவினர் பண்ண அமளியால். அந்த கொடுக்கப்பட்ட நேரத்துலையாவது பேசியிருக்கணும் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏன் வந்திருக்கக்கூடாது? இல்லை, நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற உரிமையை மறுக்கப்படும் பொழுது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற பொழுது, தமிழ்நாட்டினுடைய அவலங்களை வரலாறாக மாறுவதை தடுக்கின்ற பொழுது இவங்க என்னத்தை பேசியும் ஒன்றும் ஆக போகிறதில்லை. அங்கே சட்டமன்றத்தில் இங்கே அந்த சபாநாயகர் தோணி இருக்குல்ல பேசுகிற அந்த விதம் இருக்குல்ல, ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இவங்களுடைய அந்த அராஜக தீர்மானங்களை எதிர்கட்சியே இல்லாமல் நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த சட்டமன்றம் வரைக்கும் இவங்களை ஒட்டுமொத்தமாக நான் ஒதுக்கி வைக்கிறேன், தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் பேசுகிறார். இது எந்த விதத்திலையும் இந்த அரசும் இந்த சட்டம் அந்த வகையில் அவங்களே அவை மாண்பு மரபுகளை மீறி இருக்காங்க அப்படின்னு இப்போ சொல்ல வரீங்களா? யாரு இப்போ திமுக தரப்புலையே? திமுக தான் அந்த மாண்பை மீறிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க என்னைக்குமே சிவசண்முகம் பிள்ளை போன்ற அரிய சபாநாயகர் அமர்ந்து நடுநிலைமையோடு வழி நடத்திய சட்டமன்றம் இன்றைக்கு தறி கெட்டிருக்கு. ஒரு 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 தாந்தோங்கித்தனமாக ஒரு இவர்கள் நினைத்தது நடக்கணும்ன்றதுக்காக எதிர்கட்சியே இல்லாத நீங்கள் தனியாகவே அவங்க அறிவாலயத்திலேயே இவங்களே நினச்சி இவங்களே அந்த சபாநாயகர் அறிவாலயத்தில் கூட்டு போய் உட்கார வச்சு இவங்களே பேசி இவங்களே முடித்து இவங்களே ஒரு அறிக்கை கொடுத்துட்றோம். தேவையில்லாத எதுக்கு செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியெல்லாம் தேவையில்லை இவங்களுக்கு, இல்லையா? அப்போ எதிர்கட்சியை மதிக்க திறன் இல்லாத அரசு இந்த நாட்டுக்கு எப்படி வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறது? யாருமே அப்படி பண்ண முடியாது. எந்த நாட்டிலையும் பேச்சு சுதந்திரமே இல்லாத ஒரு சட்டமன்றமா இன்றைக்கு வந்து தமிழக சட்டமன்றம் இருப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா, அவர் சபாநாயகர் ஒரு சாரா பொதுவா இருக்க வேண்டிய சபாநாயகர் திமுக வட்ட செயலாளர் மாதிரி பேசுறத வந்து இது சட்டமன்றமா இது பொதுவானதா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கும் இப்போது திமுக அரசினுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஸோ இவ்வளோ நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.